ஜீவ நீரோடை ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவரையும் கர்த்தருடைய அன்பில் வாழ்த்துகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் இந்நாட்களில் கர்த்தருடைய கரத்தினால் வல்லமையாக உபயோகிக்கப்பட்டு வரும் ஒரு தேவ ஊழியர். இவருடைய எழுச்சிமிக்க பிரசங்கங்களும் சத்திய சாராம்சங்கள் நிறைந்த எழுத்துக்களும் அநேகரை சத்தியத்தின் சரியான பாதையில் வழி நடத்துகின்றன. இப்பொழுதும் சகோதரர் சாம்சன் பால் மூலமாக கர்த்தருடைய அருள் வார்த்தைகளை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த வேளையிலும் நாம் ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முன் வருவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இறுதி பகுதியிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை பெற்றுவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறோம். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் எதுவோ அதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள இந்த வேளையில் எங்களை உதவி செய்யும், வழி நடத்தும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முக்கியமாக இதில் எல்லாருமே நீங்கள் சிந்திக்கணும், கலந்துக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடல்கள் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்படித்தானே, நம்ம பெரும்பாலும் எல்லாருமே பாடுகிறோம். கிறிஸ்தவ ஆராதனைகளில், சபை நிகழ்ச்சிகளில், கூடுகைகளில், எல்லாவற்றிலும் பாடல்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், பாடல்களை பாடுகிற பொழுது அந்த பாடல்களில் இருக்கிற வரிகள், வார்த்தைகள், அது சொல்லுகிற உண்மைகள், அவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சரியாக இருந்தால்தான் அதை நம்ம பாடணுமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்க ஒருத்தட்ட பேசுற பொழுது உண்மையே பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ இல்லையா? நீங்க பலரோடு பலவிதமாக பல காரியங்களுக்காக பேசுறீங்க, அப்படி பேசுகிற பொழுது அதுல உண்மை இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதுபோல தேவன் நாம் பாடுகிற பொழுது அந்த பாடல்களில் உண்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? இப்போ நல்லா கவனிச்சிங்க, நம்ம நிறைய பாடல்களை பாடுறோம். இந்த பாடல்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போகணுமா? அப்படி ஒத்து போகலைன்னா பாடக்கூடாதா? நான் சொன்னேன், ஆட்களோட பேசுகிற பொழுது நம்ம சரியான உண்மையான வார்த்தைகளை சொல்லலைன்னா பொய் சொல்றோம் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படித்தானே, உண்மையில்லாத ஒன்றை சொன்னால் நம்ம பொய் சொல்கிறோன்னு சொல்கிறாங்க. நாம் கொடுக்காத ஒன்றை கொடுத்ததாக சொன்னாலோ, இல்லை தரப்போகாத ஒன்றை தருகிறேன்னு சொன்னதாக சொன்னாலோ அவருக்கு கோபம் வருமா வராதா? எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, வரும். இப்போ நம்ம எவ்வளவு பாடல்கள் பாடுறோம், இதில் வந்து அதில் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு உண்மை இருக்கா? இன்றைக்கு முழுவதும் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். உதாரணமாக கிறிஸ்தவ பாடல்கள் மூன்று விதத்தில் பிரிக்கலாம். ஒன்று கடமை பாடல்கள், பக்தி பாடல்கள், பரவச பாடல்கள். எத்தனை? கடமை பாடல்கள், பக்தி பாடல்கள், பரவச பாடல்கள். உதாரணமாக கடமை பாடல்கள் சொன்னால், சிலர் வந்து பக்திக்காக பாடுறது கிடையாது, பரவசத்துக்காக பாடுறது கிடையாது, ஆனால் சில சூழ்நிலைகளில் வந்து அமர்ந்ததுனால, வந்து கலந்து கொள்ளுகிறதுனால அந்த சூழ்நிலைக்காக பாட வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ அவர் பாடுறார். இது கடமை பாடல். என்ன பாடல்? கடமை பாடல். அவிதமாகத்தான் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் சபையில் நடந்த ஒரு விசேஷ நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டார். அவர் எப்பொழுதுமே வாய் திறந்து பாட மாட்டார், வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர்லையும் பாட மாட்டார், சர்ச்சிலையும் பாட மாட்டார். அவர் பாடி அவருடைய மனைவியை பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து இந்த சர்ச் ஃபங்க்ஷனில் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பாடணும், குடும்ப தலைவர் பாடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தின உடனே அந்த சூழ்நிலைக்காக இவர் பாட வந்தார். இவர் எப்பவுமே பாடி யாரும் கேட்டதில்லை. அப்போ அவர் என்ன பாட தெரியுமா? காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. அந்த பாடலை பாடின பிறகு அவருடைய மனைவிக்கு ஆச்சரியம், ஒரு நாள் கூட இந்த மனுஷன் பாடுறது இல்லையே, என்ன சூப்பரா பாடுறார். அவர் என்ன பாடினாரு? காலையும் மாலையும் எவ்வேளையும் கருத்தோடு பாடுறேன். இவர் பாடினாரா என்னையாவது? இவர் என்னையா பாடி இருக்கிறாரா? இப்போ இவர் பாடினது என்ன பாட்டு? கடமை பாட்டு. அப்படித்தானே, இவர் ஏதோ இவர் வந்து பாடல அர்த்தத்தையும் உணரல, அதுல ஏதோ அர்த்தம் இருக்குன்னு எதிர்பார்க்கவில்லை, கடமைக்கு பாடினார். அடுத்தது பக்தி பாடல்கள்.
பக்தி பாடல் சொன்னா ஒரு பக்தியான சூழ்நிலையில வந்தா நம்ம என்ன செய்யணும், பக்தியாக பாடணும், அப்படிதானே. அதனால இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் திருச்சபையில வந்து என்ன செய்வாங்க, வந்தவனும் ஒரு பக்தி உணர்வு என்ன போகுது, தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சேருமை தாட்சி அடைகிலேனே ஆவலதா என்னை பைமொல் மே அவர் மேய்த்த அமர் நீர் நடத்துகிறாது. நல்ல பக்தி வரும், நல்ல பக்தியா பாடுவார். அந்த நேரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா உடம்புல நல்ல இதாக இருக்கும். எல்லோருக்கும் மாவு நேத கர்த்தாதி கர்த்தாவே மெய்யான தேவ மானித நீர் வாழ்க 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 இயேசுவே அப்படின்னு தொண்ட கிளிய பாடுவாங்க. இது என்ன பாடல், பக்திக்காக பாடினது. பாடிட்டு அந்த பக்கம் போன பிறகு இந்த பாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவ பிதா எந்த மேய்ப்பன் பாடி இருப்பாரு, அவருக்கும் அவருக்கும் என்ன கிடையாது, தேவ மனுஷன் தொடர்பு. இது என்ன பாட்டு, பக்திக்கு. இந்த பாடல் வந்து இந்த சபையில வந்தவங்க தான் இந்த பக்தியோட பாடுவாங்க. பெரும்பாலும் இந்த பக்தி யாருக்கு இருக்குன்னா புராதன திருச்சபை மக்களுக்கு, சிஎஸ்ஐ டிஎல்சி ஏஎல்சி ஆங்கிலிக்கன் லுத்தரன் இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த பாடல்களுடைய தராதரங்களை குறித்த கவலையே கிடையாது. ஆலயத்துல வந்தா பக்தியா பாடுறத ஆண்டவர் விரும்புறார் அப்படி இந்த பக்திக்கா பாடுவாங்க. இந்த பாடல என்ன பாடினோம், என்ன சொன்னோம், இதுக்கு நம்ம வாழ்க்கை என்ன தொடர்பு சிந்தித்து பார்க்கல. அடுத்தது பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே திருச்சபை கூட்ட மக்கள், அவர்கள் பாடுவதெல்லாம் சும்மா இந்த கடமை பாடல் கிடையாது, பரவச இந்த பக்தி பலன். அவங்களுக்கு என்ன பரவசம், போன உடனே ஒரு பாட்டு பாடணும்னு தூள் கிளம்பணும். என்ன பாடுவோம், என்ன பாடுவோம், நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதான் நான் உம்மை துதிப்பே கைத்தாள ஓசையுடன் கர்த்தாவே உம்மை துதிப்பே. அந்த பாட்டு பாடினோடனே அபிஷேகம் வரும், அந்த பாட்டு பாடினோடனே வல்லம் இறங்கும், அந்த பாட்டு பாடி முடிஞ்சவுடனே பாஸ்டர் சொல்வார், இதோ உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இறங்கி கொண்டிருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவு அந்த பாட்டுல அந்த பக்கம் விழுந்துருவாங்க. முன்னாடி எல்லாம் ஓரளவு தாக்கு பிடிச்சு நின்றுட்டு இருந்தாங்க, இப்ப பரவசம் அதிகமாய் விழுந்துருவாங்க. இது பரவசம், எந்த ஒரு பாட்டுலையும் உடனடியாக என்ன வேணும், பரவசம். கடமை பாடல்கள், பக்தி பாடல்கள், பரவச பாடல்கள். ஆனா ஒரு பாடல் கிறிஸ்தவ ரீதியாக பார்க்கும் பொழுது கடமைக்காக பாடப்படலாமா, அது ஒண்ணுதான் மிச்சம், அதுவும் கெட்டு போச்சு. கடமைக்காக பாடலாமா நீங்களே முடிவு பண்ணீங்க. இந்த சப்ஜெக்ட்ல நான் ஆண்டவருடைய சமூகம் தியானித்தோட உண்மையில நீங்க நம்புறீங்க நம்பலையோ, நான் ரொம்ப மன வேதனையோட ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீண்ட காலமாக ஒரு கூட்டம் மக்கள் ஒரு இன்னசென்டாக, அதாவது கள்ளம் கபடம் இல்லாம பாடல்களை நன்றா பாடி ஏதோ ஒரு சந்தோஷத்தை பெற்றுட்டு இருக்கிறாங்க. நான் இந்த சப்ஜெக்ட்ல பேச போனா தேவையில்லாம அவங்களுடைய குற்ற உணர்வு தூண்டப்படுமே, அவங்க தப்பு பண்ற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டி வருமே அப்படின்னு நான் ஆண்டவருடைய சமூகம் ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் சில வசனங்களை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதுல ஒரு வசனம் என்ன பாத்தீங்கன்னா, ஒன்று கொரிந்தியர் 14 அத்தியாயத்தினுடைய 15 வசனம் வாசியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 14:15 பாருங்கள், நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். நல்லா கவனிச்சிங்க, கருத்தோட பாடுறதுன்னா என்னன்னா அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு அந்த அர்த்தத்தை எதிர்பார்த்து அதை என்னுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி பாடுவேன்னு அர்த்தம். உதாரணமா ஒரு தடவை பார்த்து ஐயா வணக்கம் அப்படி சொன்னா, ஐயா நான் உண்மையிலேயே கருத்தோட தான் உங்களுக்கு வணக்கம் சொன்னேன், என்ன அர்த்தம், உண்மையிலே அவரை நான் மதிக்க விரும்பினேன் அப்படின்னு அர்த்தம். அதுபோல ஆவியோடும் பாடுவேன், ஒரு உற்சாகத்தோடும் பாடுவேன், உள்ளுணர்வுடைய உந்துதலோடும் பாடுவேன், ஆனா நான் என்ன பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். சில நேரத்துல கிறிஸ்தவங்க பாடுற பாடல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிந்தனையே கிடையாது. பாருங்க, ஒரு சகோதரர் இரவெல்லாம் உட்கார்ந்து இன்டர்நெட் பாப்பாரு, இரவெல்லாம் உட்காந்து டிவி பார்ப்பாரு, இரவெல்லாம் உட்காந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஷோலாம் பார்ப்பார். காலைல எழும்புறதுக்கு 8 மணி 9 மணி ஆகிடும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பச்சை தண்ணி ஊற்றி தான் அவர் எழுப்பணும், எழுப்பி அவசர அவசரம் ஆஃபீஸுக்கு போவார். அதனால காலையில் ப்ரேயர் ப்ரேயர் கிடையாது, ஃபேமிலி ப்ரேயர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இரவில் வந்து சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு ஃபேமிலியாக உட்காந்து அவங்க வந்து ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பைபிள் வாசு அந்த மாதிரி ஃபேமிலி ப்ரேயர் நடத்துவாங்க. அந்த ஃபேமிலி ப்ரேயரில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா, காலை விழிப்பே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் பாதம் அமர்ந்தே வேதம் ருசித்தே
பாடல்கள் பாடியே மகிழ்ந்தேன். இது ஃபேமிலி பிரேயர்ல பாடுற பாட்டு. இந்த மனுஷன் 9 மணிக்கு முன்னாடி எழும்பி பழக்கமே கிடையாது. இரவுல 9 மணிக்கு பிறகு பிரேயர் நடத்திட்டு என்ன பாடுறாரு? அவருடைய ஃபேவரட் சாங் என்னது? காலை விழிப்பே அதிகாலையில் தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலை எழும்புறதே கிடையாது இல்லையா நீ? இந்த பாடலை அதிகாலையை தவிர்த்து நீங்க பாடவே கூடாது. அதிகாலையில் பாடணும், காலை காலை வேளையில் பாடணும். கதிரவன் தோன்று காலை இதேன்னு பாடுறது இரவு 10 மணிக்கா? நான் உங்கள் முன்பாக வைக்கின்ற ஒரு பணிவான விண்ணப்பம் என்னவென்றால், பாடல்கள் எப்படியெல்லாம் எப்படி வேணால் பாடிவிடலாம் என்று வேதம் உங்களை அனுமதிக்கிறதா? கிறிஸ்தவம் பரிசுத்தத்தை குறித்து பேசுவது, உண்மையை குறித்து பேசுவது, சரியானதை குறித்து பேசுவது. அப்படியானால் பாடல்கள் மூலமாக ஒரு உண்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டுமா வேண்டாதா? எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லலாம். ஒரு பாடல் என்றால் அதுக்கு 3 அம்சம் இருக்கணும். 1, பாடுகிறவருக்கு பக்தி விருத்தியை கொடுக்கணும். பாடல் வந்து எதுக்கு? வாசிங்கள் எபேசியர் 5 மத்தேயுடைய 19 வசனத்தை. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. கிறிஸ்தவ பாடல்களுடைய இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லி இருக்கிறாரா சொல்லவில்லையா? தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார், தேவனை நமக்குள்ளே பரிசுத்தம் பண்ணணும், கீர்த்தனம் பண்ணணும், அந்த பாடல் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். இதுல 3 கருத்து வருகிறது. 1, பாடல்கள் பாடுகிறவனுக்கு பக்தி விருத்தியை கொடுக்கணும். ஒவ்வொரு முறை பாடுகிற பொழுதும் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தணும். தேவனோடு உள்ள உறவுகளிலே வலிமை ஏற்படுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில வெற்றி அடைந்து ஒரு படி கடந்து போகணும். இதுக்குதான் பக்தி விருத்தி. அதாவது நம்ம எதுக்கு சாப்பிடுறோம்? ஹெல்த்துக்காக சாப்பிடணும் இல்லையா? பாடி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு முறை பாடுகிற பொழுதும் அது நம்முடைய ஆவிக்குறை வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்த வேண்டும். அப்போ நமக்கு பக்தி விருத்தியை உருவாக்கணும். 2, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி அப்படின்னு வருது. அப்படின்னா பாடல்கள் பாடுகிற பொழுது இந்த பாடலை நாம மட்டும் தனியாக எங்கே உட்காந்து பாடுகிறதல்ல, பல நேரங்களில் பலர் மத்தியில் பாடுறோம். அப்படித்தானே இந்த பாடலை மற்றவங்க கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த பாடல் மூலமாக அவர்களுக்கு நல்ல அறிவுரை கிடைக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம அறிவுரை கொடுக்குறோம். எப்படி? குணப்படு பாவி, தேவ கோபம் வருமேவி, இப்போ குணப்படு பாவி. பாடுறது யாரு? அவரும் ஒரு பாவி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையோ அதுக்கு அடுத்த ஞாயிற்று இனிவரும் ஞாயிற்றுக்கிழமையிலையோ இப்படி ஒரு பாடலை பாட நேரிட்டா முதலாவது இதை எப்படி பாடணும்? குணப்படு பாவி என்று ஒரு பாடலை பாடணும்னா யார் பாடணும் அந்த பாடலை? பாவியா இருந்து கொண்டு பாடலாமா? அப்ப எப்படி பண்ணும்? குணப்பட வேண்டும் பாவியாகிய நான், குணப்பட வேண்டும் இப்போ பாவியாகிய நான் குணப்பட வேண்டும். அப்படித்தானே பாடணும். சரி, அருமையானவர்களே, மற்றவங்களுக்கு பாடல்கள் சத்தம் கேட்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற அறிவுரை சரியானதா இருக்கணும். இப்போ கிறிஸ்தவத்துல பாடல்கள் தரமே வித்தியாசமாயிட்டு பாடல் பாடுகிற போல எப்படி பாடுறாங்க? 1, 2, 3, 4. இன்னும் நாங்க அழியல, இன்னும் சட்டு போகல. எங்கேயோ போயிடுச்சு. கிருப கிருப தேவ கிருப கிருப அப்படி உன் பாடலை கேட்கிறவங்க, இது ஒரு ஆவிக்குரிய பாடல், தேவனோடு சம்பந்தப்பட்ட பாடல், பக்தி விருத்தியை உருவாக்குற பாடல்னு உணரணும். அப்படிதானே பாடல்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு பக்தி விருத்தியை கொடுக்கணும். 3, பாடுவது எதற்காக? ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் சிங்கிங்? யாருக்கு பாடுறோம்? வி ஆர் சிங்கிங் த சாங்ஸ் இன் ஆர்டர் டு பிரைஸ் அவர் காட். தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக பாடுகிறோம். அப்படின்னா அந்த பாடல்ல உண்மை இருக்கணுமா இருக்க வேண்டாமா? இருக்கணுமா இருக்க வேண்டாமா? அப்ப அருமையானவர்களே, நான் பாடுகின்ற பொழுது அது மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுக்கணும், தேவனுக்கு கனத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு முறையை பாடும் பொழுதும் நம்ம யாருக்காக பாடுகிறோம்? தேவனுக்காக பாடுகிறோம். அதனால் அந்த பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பாடலில் இருக்கிற வார்த்தைகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? சிந்தித்து விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஏதோ ஒரு ராகத்துக்காக அல்ல, பாடலை பாடுவது உற்சாகம் தருகிறது என்பதற்காக அல்ல,
பாடல் அர்த்தங்களை புரிந்து கொண்டு பாட வேண்டும். பாடலுக்கு என்னென்ன அம்சம்? ஒன்று, அது எனக்கு பக்தி விருத்தியை தரணும், மற்றவங்களுக்கு அறிவுரை தரணும், தேவனுக்கு கனத்தை தரணும். இந்த மூன்று அம்சங்களை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த பாடலை நான் ஏதோ ரசனைக்காக பாடுகிறேன் என்று உண்மையாக பாடலை இது ஆவிக்கிற பாடல்ல. இப்போ நாம சில கேட்டகரிஸ்ல பாடலை பாட போறோம். பாடல்கள் பல ரகங்கள் இருக்கிறது. சில பாடல்கள் துதி பாடல்கள், பிரேசிங் சாங்ஸ் இல்லையா. ஆண்டவர் மகிமையானவர், மகத்துவமானவர், சர்வ வல்லவர், அவர் எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர், எல்லாவற்றிலும் மேலானவர். இன்னைக்கு கூட நாம ஒரு பாட்டு பாடுற பொழுது எல்லாவற்றிலும் மேலானவர் இல்லையா, எப்படி பாடணும், எல்லாவற்றிலும் மேலானவர். அப்போ தேவனை நாம புகழ்கிறோம். பைபிள் சொல்லுது கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ தேவனை நாம துதிக்கிறோம். அப்போ துதிக்கும் பொழுது அந்த துதி உண்மையான துதியாக இருக்கணும். நீங்க ஆண்டவரை புகழ்கிறதா இருந்தா அவருடைய புகழ்ச்சியை குறித்த சரியான அறிவுடையவளாக இருக்கணும். அப்படித்தானே, வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ, வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. ஸ்தோத்திரம் இயேசு நாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு. இப்ப இந்த பாடல என்ன சொன்னோம், வானதூதர் சேனைகள் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, போற்றி துதிக்கிறாங்க, அதனால நாமும் துதிக்கிறோம். இப்போ பாருங்க அவருடைய உயர்ந்த நிலைமைய நாம் என்ன செய்யறோம், நினைத்து துதிக்கிறோம். இன்னும் பாத்தீங்கன்னா, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜாவே உமை பாடக்கூடுமோ, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜாவே உமை. அப்ப இவ்வளவு சிறப்பாக சொல்லுகிற நாம் அந்த புகழ்ச்சியின் அடிப்படையிலே வாழ்கிறோமா? அவரை பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே, இவ்வளவு புகழ்ச்சிக்குரியவர், இவ்வளவு மேன்மைக்குரியவர், இவ்வளவு வல்லமையானவர் நாம் போடுகிறோமே, அப்படியானா நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? உதாரணமாக ஒருத்தர் ரொம்ப சுத்தமா இருக்கிறார், ரொம்ப உடை உடுக்கிறார், எந்த ஒரு விஷயத்திலும் சுத்தமா இருக்கிறார். இப்ப அவரை பார்க்கிற இடமெல்லாம், ஐயா நீங்க ரொம்ப ரொம்ப சுத்தமான ஆள், ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கிறீங்க, உங்களுடைய சுத்தத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, அப்படியெல்லாம் நீங்க அவரை அப்ரிசியேட் பண்றீங்க. அப்ரிசியேட் பண்ணிட்டு நீங்கள் அழுக்கான உடைகளோடு அவரோடு நடந்து கொண்டிருந்தார், அதை அவர் விரும்புவாரா? நான் சிலரை பார்த்துருக்கேன், அவங்க சொல்லுவாங்க, பிரதர் அவங்க அந்த சிஸ்டர் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அருமையா நீட் அண்ட் கிளீனா வீடை வச்சிருக்காங்க தெரியுமா. ஐயோ அவங்க சமையல் கூடத்துல தரையில சோறு போட்டு சாப்பிடலாங்க, அவ்வளவு ஒரு சின்ன தூசி விழுந்தா உடனே எடுத்துருவாங்க. வீடு நான் அப்படித்தான் இருக்கணும், அவ்வளவு சிறப்பா சொல்லுவாங்க. ஆனா அவங்க இப்படி சிறப்பா சொல்ற இவங்க வீட்டுக்கு வந்தா காலில் உட்கார்ந்துருந்தாலே அங்க அவங்களுடைய கிச்சன் எப்படி இருக்குங்கிற நிலைமை தெரியும். முந்தா நாள் உள்ள குழம்பு வாசனை, அதுக்கு முந்தின நாள் உள்ள சாம்பார் வாசனை எல்லாம் ஒன்னா வரும், டைனிங் டேபிள் பக்கம் போகவே முடியாது. இப்போ இன்னொரு வீடு இவ்வளவு சுத்தமா இருக்குன்னு நம்ம சொல்றோமே, இன்னொருத்தங்க இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்றாங்கன்னு சொல்றோமே, ஆனா நாம அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு சரியான உணர்வு இல்லை, அப்படித்தானே. அப்போ தேவனை இவ்வளவு சிறப்பாக புகழ்ந்து விட்டு அந்த புகழ்ச்சிக்கு ஏத்தபடி நாம் சரியாக இல்லைன்னு சொன்னால் தேவன் அதை விரும்புவாரா? அப்போ புகழுவது பெரிய காரியம் அல்ல. தேவன் எப்பொழுதுமே வீண் புகழ்ச்சியை விரும்புவதில்லை. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. ஏன்னா நாம பாடுகிற பாடல்களே நமக்கு பாவமா மாறக்கூடாதுக்காக நான் சொல்றேன். இப்ப அவரை அவ்வளவு பரிசுத்தராக நாம் போற்றி விட்டு, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அப்படின்னு பாடிட்டு நாம் அழுக்காக இருக்கலாமா? அப்ப இந்த பாடல் நமக்கு என்ன கொடுக்கணும், ஒரு உணர்வை கொடுக்கணும், ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். அதனால அடுத்த முறை ஆண்டவரை நாம் துதித்து பாடுகின்ற பொழுது அவருடைய உயர்ந்த நிலைமைக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், என்ன வேதம் என்ன சொல்லுகிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. நான் பரிசுத்தராக இருக்கிறேன் அதனால நீங்கள் என்னை பாடி துதித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லவில்லை. நான் பரிசுத்தர், யூ மஸ்ட் ஆல்சோ பி ஹோலி, நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். வெறுமனே ஆண்டவர் உங்களை புகழ்ந்து பாடுவதற்கு அழைக்கவில்லை, அவருடைய மகிமையான நிலைமைக்கு நீங்கள்
பொருத்தமுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. எனவே பாடலின் உண்மையை காண்போம். அடுத்தது இப்ப என்ன கேட்டகரியில் சொன்னேன், நான் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றவள அதுக்கு முந்தின பாயிண்ட் மறந்துடக்கூடாது. என்ன பாயிண்ட் சொன்னேன்? துதி பாடல்கள். இப்ப துதி என்றா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா நன்றி பாடல்கள். நம்ம நிறைய காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம் அப்படிதானே. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கடைசியில் இருக்கிறவங்களாம் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்ப நன்றி பாடல்கள் பல நேரங்களில் நம்ம பாடுகளாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்படி பாடுறோம். பாட்டு நல்லா தான் இருக்குது. இன்னும் சிலர் எப்படி பாடுவாங்க? நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க இயலாதையா, விவரிக்க இயலாதையா. பாடல் என்ன சொல்றாரு? நீர் செய்த நன்மை ஒன்னு ரெண்டு கிடையாதுங்க, ஆயிரம். இதுல எதை விவரிக்கிறதுன்னு தெரியல, பரவாயில்ல. ஆயிரத்தை ஆயிரம் நன்மை பெற்றிருக்கிறாயே, நீ ஆயிரத்தையும் விவரிச்சு சொன்ன ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு அஞ்சு சேச்சில் வந்து ஆயிரம் நன்மைகள் சொன்னான்னு நம்ம தோராயமா சொல்லிட்டு போயிடுறோமே. திடீர்னு ஆண்டவர் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லு வா, நான் செஞ்ச ஒரு அஞ்சு நன்மையை சொல்லு, நான் செஞ்ச ஒரு அஞ்சு அஞ்சு நன்மை. ஐயோ, திடீர்னு இப்படி கேட்டால் போற வர சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஆயிரம் நன்மைகளை செய்தன்னு பாடுறோம். ஆயிரம் நாவுகள் இருந்தாலுமே பாட முடியுமான்னு பார்த்தேன். இருக்கிற ஒரு நாவு கொண்டு ஒழுங்கா பாடுறோமா? இதுல ஆயிரம் நாவு இருந்தா என்ன நடக்கும்? ஒரு நாவை வச்சே ஒழுங்கா பாடல. நானும் கூட காலை பாடின, ஆயிரம் நாவுகள் போதாதயம். அருமையானவர்களே, ஆயிரம் நன்றி செலுத்துற ஆயிரம் நன்மைகள் பெற்றோடு சொல்றோமே, பட்டுன்னு கேட்ட எத்தனை நன்மைகள்? ஆண்டவன் நமக்கு செய்த காரியங்கள்ல மிக அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டிய காரியங்கள் என்ன? கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு முதலாவது எதற்கு நன்றி செலுத்தணும்? நீங்க என்ன சொல்றீங்க நீங்க கேட்க மாட்டேங்குது, இல்லைன்னா நான் அதுக்கு பதில் சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியதற்காக, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரனை அனுப்பி என்னை ரட்சித்திருக்கிறார். அதுதான் என் வாழ்விலே அவர் செய்த மிகப்பெரிய நன்மை. அவர் என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஒரு பரிசுத்தமான ஜீவிதம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக நான் ஒரு நாள் நித்திய வாழ்வை அடைவேன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வேன். இதுதான் என்னுடைய ஆண்டவரின் வாழ்க்கையில செய்த பெரிய நன்மை. இந்த நன்மையை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்ததுக்காக நாம தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் நடத்துறது இல்ல, வீடு கட்டினதுக்கு ஆண்டர் உதவி செய்தார் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் நடத்துறது இல்ல. இதெல்லாம் நடத்தக்கூடாது, நான் சொல்றதா தப்பா நினைச்சுக்க போறீங்க? அப்படி இல்லை, நீங்க நடத்த போயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு சில நேரத்தில் நல்ல சாப்பாடு கிடைக்கிற கிடைக்க போயிடும். அதுக்கு நான் சொல்லலை. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க காட்டேஜ் ப்ரேயர் நடத்தி பிரியாணி போடுவாங்க, பரோட்டா போடுவாங்க, சிக்கன் குருமா எல்லாம் போடுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இவ்விதமாக ஐயாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த வீடை கட்டினோம், இந்த விதமாக கர்த்தங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் யா அப்படி சொல்லுகிற அநேகர் ரட்சிக்கப்பட்டதை பற்றி சொல்லவே மாட்டாங்க, மன திருப்பினை பற்றி சொல்லவே மாட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றம் பெற்றதை சொல்லவே மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு சொல்ல வேண்டிய முதலாவது நன்றி, நீர் என்னை ரட்சித்தீர். அல்லேலூயா. நீர் என்னை அவர் மூலமாக பெற்ற ரட்சிப்புக்கு இணையாக மிகப்பெரிய நன்மை இல்லவே இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் தேவனால் ஒரு நன்மை கிடையாதுங்க, ஒரு நன்மை கிடையாது. பாஸ்டர் சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது, ஆண்டவர் உனக்கு தெரியாமலே நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாருன்னு இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நாம் ஜனங்களை நங்கும் போச்சிருக்கிறோம். ஆனால் உண்மைதான், சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் நிறைய செஞ்சிருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவருடைய நன்மை அடைகிறோம்? இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் நாம் வெளியே போகிறவெல்லாம், பிரதர் சாம்சன் பால், தேங்க்ஸ் லாட் பிரதர், என் மகளுக்கு கல்யாணம் நடந்தது, நீங்கள் தான் காரணம், உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். எனக்கு ஒன்றும் வழங்கல, அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்ததுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. சில நேரத்தில் எனக்கு அந்த மாதிரி டெலிஃபோன் கூட வரும், பிரதர் உங்களுடைய ஜபங்களுக்காக ரொம்ப நன்றி, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது, என்னுடைய பையனுக்கு வேலை கிடையாது. அதுக்கு பிறகுதான் தெரியும் இவருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருந்த விஷயம் எனக்கு. புரியுதா உங்களுக்கு? செய்யாத காரியங்களுக்காக கூட சிலர் ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நான் நீங்கள் போகிறவர்கள நீங்கள் செய்யாத ஒன்றுக்காக ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பிரியமாக இருக்குமா? நீங்கள் வேடிக்கையான இருப்பீங்களே, என்னடா இது, நம்ம ஒன்றுமே செய்யலை, நமக்கு நன்றி செலுத்துகிறான். அப்போ தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் பெறாமல் எதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? நான் சொல்லுகிறேன்,
தேவனுடைய ஊழியக்காரனாக நின்று தேவ சமூகத்துல ஆண்டவரால் பெற்ற நன்மைகளை குறித்த தெளிவான ஐடியா இல்லாம நீங்க அவருக்கு நன்றி செலுத்துறது அவருக்கு பிரியமாயிருக்கிறது வாய்ப்பே இல்லை. தெளிவா இருங்க, என்னத்துக்கு நன்றி செலுத்துறீங்க? ஆண்டவர் உங்களை எந்த விதத்துல ஆசீர்வதித்தார், எந்த விதத்துல உங்களுக்கு நன்மை செய்தார், எந்த நன்மையை முதலாவது செய்தார்? ஒன்று செய்யவில்லையா? ஆண்டவரே நன்றி செலுத்துகிற அளவுக்கு எனக்கு நன்மை செய்யும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. பொதுவாக வந்து நாம நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி போகிறதல்ல. எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினால் முதலாவதாக நாம் செலுத்த வேண்டிய நன்றி அவர் தந்த ரட்சிப்பிற்காக. அது மட்டுமல்ல, அதை குறித்த நிச்சயம் வேணும். இன்னைக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஏன்னா நான் ஒரு காலத்துல வாலிப வயதுல மதுப்பழக்கத்துக்கு ஆட்பட்டு குடித்து வரித்து தெருவில் விழுந்து கிடந்தவன். எத்தனை நாள் என் மேல போக்குவரத்து பஸ்லாம் ஏறி போயிருக்கணும். ஒரு முறை நடந்த சண்டையில நான் ஒட்டுமொத்தம் அழிஞ்சிருக்கணும். எவ்வளவு விஷயங்கள் நடந்தது, எவ்வளவோ குடித்து வரித்து நடந்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் இனி வாழ்வதற்கு வழியே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு, நானும் சொன்ன பிறகு, நான் அவ்விதமான ஒரு காலகட்டத்தில் என்னுடைய இல்லத்துக்கு வந்து என்னுடைய கல்லூரியில் நான் பட்டம் பெற்ற என்னுடைய பட்டப்படிப்பை முடித்து அதுக்கு அந்த கோட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். அதை எங்கள் பெருசாக எங்கள் வீட்டில் மாட்டி வச்சாங்க. எங்கள் வீட்டுக்குள்ள நான் என்டர் பண்ணோன்னா முதல்ல அந்த ஃபோட்டோவை தூக்கி கீழே போட்டு உடைச்சேன். ஏன்னா அவ்வளோ வெறுப்பு. இப்படியெல்லாம் இருந்த உன்னுடைய நிலைமை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது, நீ வாழ்வதற்கு தகுதியற்றவன். அப்படிப்பட்ட என்னையே நான் வெறுக்கிற நிலைமைக்கு கடந்து சென்ற பொழுது பிறகு என் ஆண்டவரை நீ ரட்சி தர. அல்லேலூயா. ஒருவருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் எனக்கு வேண்டும் சொல்லி இன்னைக்கு உள்ள நடத்திட்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறேன், கர்த்தரால் நன்மை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. நான் நிற்கிறேனால் தேவன் செய்த கிருபை. நீங்கள் இத்தனை பேர் வந்து இந்த இடத்துல கலந்து கொண்டு ஒரு அன்பை வெளிப்படுத்த கர்த்தரை துதிக்கிறேன்னா அதுக்கு என் ஆண்டவர் எனக்கு செய்த, நான் துதிக்கலாம். அல்லேலூயா. எனவே நாம் ஆண்டவரோடு நன்மை பெற்றோம் என்றால் அந்த நன்மையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை பெற்றது உண்டு என்று சொன்னால் காணிக்கைகள் மூலமாக அல்ல அந்த நன்றியை தெரிவிப்பது, கர்த்தருக்காக வாழ்ந்து நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்கு பதில் காணிக்கை அல்ல, அது இரண்டாவது இடம். முதலாவது ஆண்டவர் விரும்புகிற விதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு செலுத்துகிற மிகப்பெரிய நன்றி காணிக்கை. அடுத்தபடி இன்னொரு கேட்டகரி போவோம். சில பாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் எல்லாம் நானே சொல்லிட்டு இருக்கேன். பிரதர் ஒன்று சொல்லுங்க. தப்புடி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? சரி, சில பாடல்களை எல்லாம் கவனிக்கிறீங்களா, ஆண்டவரை துதிக்கிறதுக்காக பாடுறோம். சில பாடல்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுறோம். சில பாடல் வழியாக நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரிடத்துல எதுவும் கேட்கிறோம் இல்லையா, விண்ணப்ப பாடல்கள். என்ன பாடல்கள்? விண்ணப்ப பாடல். ஆண்டவரிடத்துல பாடல் மூலமாக பார்க்கிறோம். புராதன திருச்சபையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆவியே அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. என்ன பாடல்? இந்த பாடல் மூலமா என்ன கேட்டிருக்காங்க, ஆவியே அருளுமே சுவாமி எனக்கு ஆவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆவி எதுக்கு வேணும்? இட்லி வேக வைக்கிறதுக்கா? எதுக்கு ஆவி வேணும்? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்றதுக்கு ஆவி வேணும். அந்த ஆவியை பெறணும்னா ஆண்டவர்கிட்ட ஆவியை தார ஆண்டவியை தார கேட்கறதா? பைபிள் என்ன சொல்லுது? ஆவியை மழை போல் ஊற்றுமே அப்படின்னு பாடவா சொல்லி பாடக்கூடாதுன்னு சொல்லலைன்னா நீங்க பாடுங்க. ஆனா ஆவியை பெறுகிறதுக்கு பாடல் அல்ல வழி. இன்னைக்கு பல திருச்சபைகள் ஆவியை பெறுவதற்கு பாடல்களைத்தான் வழியாக வைத்திருக்குது. நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்த பொழுது கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ஊழியத்தினுடைய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்தேன். அந்த கூட்டத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் முழுக்க முழுக்க சினிமாத்தனம். அதில் வந்து மிக முக்கிய கதாநாயகனாக நின்று செயல்படுகிற ஊழியக்காரன் சினிமாவை நேரால முறை பார்த்தாலே அவ்விதமாக பாட முடியாது, அவ்விதமாக நடனமாட முடியாது. அந்த அளவுக்கு சினிமாவோடு பழகி இருக்கிற ஒருவர் நிகழ்ச்சியில் நடந்த மிக கிராண்டாக நடக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு மேல் வல்லமை ஆய் வந்து இறங்க போகிறார். இதுவரையும் பாடினால் பாடல்கள் வேத பிரகாரமானதும் அல்ல, தேவனுடைய ஆவிக்கு சேர்ந்ததும் அல்ல. ஆனா எல்லாம் பாடி முடிச்சோன்னு இப்ப நம்ம பாடப்போகிற பாட்டுல தேவனுடைய வல்லமை வந்து இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்பொழுது உடனே வந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உடனே அங்கே கூடியவெல்லாம் ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க. ஆனால் ஆவியை பெறுவதற்கு இதுதான் வழி என்று வேதாகமத்தில் எங்க ஆயிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா? எந்த ஒரு இடத்திலாவது ஊழியர்கள் கூட்டம் நடத்தி இப்பொழுது ஆவியானவர் வந்து இறங்குவார் என்று சொல்லி ஆவியை பெறுகின்ற முறை வேதாகமத்தில் உண்டா? இல்ல, நான் கண்ணால பார்த்தோம் பிரதர், அவங்க ஆவி பெற்றதை நான் பார்த்தோம் பிரதர், அவங்க ஆவி பெற்று ரொம்ப குதூகலித்தோடு நான் பார்த்தனே. நீங்க பார்த்திருக்கலாம், பைபிள் சொல்லுதா?
ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததா? நடக்கல. கூட்டங்களை நடத்தி மேல தாளங்களோடு பாடல்களோடு இசைக்கருள் பின்னணிகளோடு ஒரு விதமான ஒரு உணர்ச்சிகர சூழ்நிலை உருவாக்கிவிட்டு இப்பொழுது இறங்கும் 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 அப்படி சொல்லிட்டு இதோ இறங்குறது இறங்குன்னு சொன்னா, இது கிறிஸ்தவம் இல்ல, இது வேத பிரகாரமான ஆவிக்குரிய ஒரு வல்லமை அல்ல. இப்படி ஆண்டவர் இறங்க மாட்டார், அப்படி இறங்கினால் அது ஆண்டவர் கிடையாது. காரணம் என்றால், ஆவி இறங்குவதற்கு மனிதன் என்ன செய்வன்னு வேதம் சொல்லுகிறது. நீ மனம் திரும்பி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவாய். நீ மேடையிலே சென்று மேடையில் நடக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்க சென்று அப்பொழுது இதை ஊட்டப்படுகிறது ஊட்டப்படுகிறது சொன்னோன்னு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்கறது இல்ல. ஆவி பெறுகிறது இப்படி இல்ல, மனம் திரும்புகிறவன் ஆவியை பெறுவான். அல்லேலூயா. பரிசுத்தமாக ஜீவிக்க விரும்புகிறவன் ஆவியை பெறுவான். இதுதான் வேதாகமம் கூறுகிற முறை. இந்த முறைக்கு விரோதமாக நடைபெறுகிறதெல்லாம் வேதத்திற்கு விரோதமானது. ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நாங்கள் கண்ணால் பார்த்தோம் பிரதர், அந்த கூட்டத்தினுடைய வல்லமையில அவர் ஆவி வருகிறது வந்து இறங்குன்னு சொன்னவள எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணும். இப்படி நிறைய பேர் ரிசீவ் பண்ணுறதுனால தான் உண்மையான கிறிஸ்தவ செயல்பட பார்க்க முடியவில்லை. உண்மையான கிறிஸ்தவ ஆவியில் போலி கிறிஸ்தவம் பரவி கொண்டிருக்கிறது. ஏன்னா வேதாகமத்தில் அது இல்லை. பெரிய கூட்டம் போட்டு ட்ரம் செட் அடிச்சு கீபோர்டினுடைய உற்சாகத்தில் பாடும் பொழுது ஆவியானவர் வந்து இறங்குவார் அப்படி அல்ல. இது போன்ற அபிஷேக கூட்டங்கள் எல்லாம் வேத பிரகாரமான உண்மையானது அல்ல. ஆவியை பெறுவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்பணும். அல்லேலூயா. மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ விரும்பணும். அதுக்கு பதிலா ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் இயேசு தேவா அப்படின்னு பாடுறதுனால வந்திறங்காது. இடையில நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன். நான் சில பாடல்களை இது போன்ற கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது பாடுகிறேன். பாடுகிற பொழுது தயவு செய்து அந்த பாடலை ஏற்றினவர்களை நீங்கள் கற்பனைக்கு கொண்டு வர வேண்டாம். காரணம், இந்த பாடல்களை பாடினவர்களை மையமாக வைத்தால நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பாடல்களை பாடுகிற நம்மை மையமாக வைத்து பாடி சொல்லிக் கொண்டிருக்கேன். காரணம் என்னவென்றால், ஒரு பாடலை ஒரு ஒரு உண்மையான இருதயத்தோடு எழுதியிருக்க முடியும், ஏற்றியிருக்க முடியும், பாடியிருக்க முடியும். ஆனால் அந்த பாடலை நான் பாடுகிற பொழுது அதை நானே பாடினதாக அர்த்தமாகிறது. அப்படி நானே பாடினதாக அர்த்தமாகும் பொழுது அங்கே உண்மை இருக்க வேண்டும். எனவே இந்த பாடலை யார் ஏற்றினார்கள் என்று அர்த்தத்தில் நீங்கள் சிந்திக்க கூடாது. ஏற்றினவர்களை இந்த செய்தியோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தவும் கூடாது. இந்த பாடலை குறித்து நான் பாடுகிற போது இந்த பாடலை பாடுகிற ஒரு சராசரி மனிதனுடைய நிலைமையை குறித்து தான் பேசப்படுகிறது. என்னக்கும் இந்த பாடலுக்கும் என்ன சம்பந்தம்? எனவே ஆவியை பெற, ஆவி அருளுமே சுவாமி அப்படி நம்ம கேட்கறவள உண்மையிலேயே ஆவியை பெறணும்னு விரும்புகிறோமா? அப்போ நம்ம விரும்பாததையும் எதிர்பார்க்காதையும் பாடல்களாக பாடுகிறோம் அப்படிதானே? பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை, மனநோந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனநொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே. இந்த பாடல என்ன பாடியிருக்கிறோம்? என் இருதயத்தை ஆண்டவரே பாரும், யாரும் பார்க்க முடியாத அந்த இடத்துல இருக்கிற கேடுபாடுகளை பாரும் அப்படின்னு பாடிட்டு என்ன கேட்டோம்? பரிசுத்தத்தை கேட்டோம். இந்த பாடலை பாடுகிறவர் உண்மையிலேயே பரிசுத்தத்தை எதிர்பார்த்து பாடினால் இது சரி, ஆனால் கடமைக்காக பாடினால் இது பாவம். ஏனென்றால் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார், ஆனால் கேட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? போயிட்டே இருக்கிறோம். உதாரணமா, உங்க வீட்டு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்று மத்தியானம் ரொம்ப பசிக்குதையா, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கறவள்ள நீங்களும் பரிதாபப்பட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கிச்சன்ல போயிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து சாதம் போட்டு குழம்பு ஊத்தி அப்படி கொண்டு வருகிற வெள்ள இவர் போயிட்டார், உங்களுக்கு கோபம் வரும் வராதா? அவர் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாரு? ஒன்றும் பண்ணல, ஒரு நல்லெண்ணத்தோட வந்தாரு, கேட்டாரு, நீங்க கொண்டு வரலோ போயிட்டார். இன்னைக்கு அதுதாங்க கிறிஸ்தவ திருச்சபைகள் நடக்குது. பரிசுத்தத்துக்காக கெஞ்சுகிறோம்னு சொல்லிட்டு அவர் கொடுக்க வருகின்ற பொழுது போயிடுறாங்க அப்படித்தானே? அப்ப இந்த பாடல் மூலமாக நாம் தேவனை பரிகசிப்பது போல ஒரு அர்த்தமாகிறது. பரிசுத்தத்தை எதிர்பார்க்காமலே பரிசுத்தத்தை குறித்து பாடுகிறோம், உண்மையை எதிர்பார்க்காமலே உண்மையை குறித்து பாடுகிறோம். எனவே இவையெல்லாம் தேவனுடைய பார்வையிலே உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. பாடல்களிலும் பரிசுத்தத்தினுடைய அடையாளங்கள் காணப்பட வேண்டும், பாடல்களிலும் உண்மை இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தேவனை குறித்து நம்முடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிற பாடல்கள், அதாவது
இன்னொருத்தரை நம்ம சந்திக்கிற வேலை அவரை குறித்து சில நல்ல எண்ணங்களை சொல்லுகிறோம். என்னிடத்துல வருகிற சிலர் வந்து என்னுடைய புத்தகங்களை படித்து விட்டு இல்லைன்னா செய்தியை கேட்டுவிட்டு என்னை குறித்த சில நல்ல எண்ணங்களை சொல்லுவாங்க. அது நமக்கு சில வேலை உற்சாகமா இருக்கும், சில வேலை கொஞ்சம் முகசூதியாகவும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலர் சும்மா வந்து சொல்லுவாங்க, சிலர் உண்மையாக உணர்ந்து சொல்லுவாங்க. இப்போ நாமும் ஆண்டவரை துதிக்கிற பாடுகிற நிறைய பாடல் அவரை குறித்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகிற பாடல்களாக இருக்கிற. உதாரணமாக, இயேசு என் ஆஸ்தி பாரோ ஆசை எனக்கவரே நேச மோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானோ நேச மோசி பாருதல் இயேசுவில் கண்டேன் நானும். அருமையான பாடல் அப்படிதானே. இப்ப என்ன பாடியிருக்கிறோம், இயேசுதான் என் வாழ்க்கையில அஸ்திபாரம், அவர் தான் எனக்கு ஆசை அப்படின்னு பாடுறோம் இல்லையா. நேச இழைப்பாடல் அவர்கிட்ட தான் எனக்கு கிடைக்கும்னு பாடினோம். ஆனால் இது உண்மையா? தேவனிடத்துல நாம் இப்படி சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை கேட்கிற தேவன் உண்மையிலே என்னை குறித்து இப்படிப்பட்ட நல்லெண்ணங்களை நீ வைத்திருந்தால் அந்த நல்லெண்ணங்கள் சார்ந்து உன்னுடைய வாழ்க்கையில நற்குணங்கள் இருக்கிறதா, நற்சுபாவங்கள் இருக்கிறதா, நல்வாழ்க்கை இருக்கிறதா என்று கேட்க மாட்டாரா? எத்தனை அருமையாக பாடுகிறோம். என்கிதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே, என்கிதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே, நேசிக்கிறே இயேசுவே ஓ நேசமுகம் என்று கண்டிடுவேன், நேசிக்கிறேன் இயேசுவே ஓ நேசமுகம் என்று கண்டிடுவேன். இந்த பாடல்ல ஆண்டவரை குறித்து எவ்வளவு பெரிய ஒரு ஆசையை வெளிப்படுத்துறோம், எவ்வளவு பெரிய ஒரு பாசத்தை பொழிகிறோம், அந்த முகத்தை பார்க்கறது எவ்வளவு ஆசையா இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இது உண்மையா? இது உண்மையா? திருச்சபைகளில் இந்த பாடல் பாடப்படுகிற பொழுது தேவன் நம்மை கவனித்து பார்ப்பார் என்றால், மகனே நீ என் மேல் அவ்வளவு ஆசையாக வைத்திருந்தால், என்னை நோக்கி நீ ஜெபிக்கிற வேலைகள் எத்தனை, வேதத்தை படிக்கிற வேலைகள் எத்தனை, என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற வேலைகள் எத்தனை, நீ உலகத்தை பார்த்து அதில் மயங்கி போயிருக்கிறாய், உலகத்தின் கவர்ச்சிகளை மூழ்கி பார்க்க கிடக்கிறாய், ஆனா என் முகத்தை குறித்து இவ்வளவு அருமையாக பாடுகிறாயே. தேவன் விசனப்படுவாரா விசனப்பட மாட்டாரா? என்ன சொல்றீங்க? தேவனை குறித்து இவ்வளவு அருமையான நல்ல உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தணும், ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னா என்ன பிரதர், இப்படி நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பாட்டு கூட பாட முடியாது போல இருக்க. உண்மையின்படி செயல்பட முடியவில்லை என்றால் கிறிஸ்தவர்கள் பாடாமல் இருப்பது நல்லது. பாடி பாடி தேவனுடைய கோபத்தை வரவழைப்பதை விட பாடாமல் தேவனுடைய கோபத்தை குறைத்துக் கொள்ளலாம். நான் சொல்லுகிற கருத்து வேத வார்த்தையின் அடிப்படையில், ஆவியோடும் பாடுவேன் உண்மையோடும் பாடுவேன். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும். அடுத்தபடியான ஒரு தலைப்பில் உள்ள பாடலை பார்ப்போம், சாட்சி பாடல்கள். கவனிக்கிறீங்களா பின்னால இருக்கிறவங்களாம், சாட்சி பாடல்கள். என்ன பாடல்கள்? அதாவது நம்மளை குறித்த சாட்சி. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே இதுமா வெறும் பாக்கியமே. சரி, இப்போ எல்லாம் கவனிங்க, இந்த பாடல் என்ன சொல்லியிருக்கோம்? சும்மா தானப்பா பிரதர், ஒரு பாட்டுக்காக தானே பாடணும். கேட்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் நமக்கு நல்லாவே தெரியும். நாம பாடுற பாட்டை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறதே இல்லை, அப்படிதானே? நாம பாடுறவள பக்கத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம எப்படியா வாழ்றோம். அவர் சீரியஸா எடுத்துக்க அந்த நம்பிக்கையில தான் நாம எல்லா பாடையும் சரளமா பாடுறோம். ஆனா என்ன சொல்றோம், சின்ன சிறு வயதுல என்னை குறித்து விட்டா, நான் தூரமா போனேன் ஆனா விடாம பிடிச்சிட்டாரு, இப்ப எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம். உண்மையா? இது என்ன சாங்ஸ்? டெஸ்டிமோனியல் சாங்ஸ் இல்ல, சாட்சி பாடல்கள், விட்னஸிங் சாங்ஸ். அப்புறம் சின்ன வயசுல இது நடந்ததா, அடுத்தது பாடுற வாலிப வயசுல என்ன நடந்ததுன்னு. வாலிப நாளில் இயேசுவை கண்டே
பெண் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவையோ தாங்கவே இல்லை. சின்ன சிறு வயதுலயும் தேடி வந்தார். வாலிப வயசுல, வாலிப வயசுல இயேசுவ கண்டேன். இப்ப வயசு 60 ஆகி போச்சு. நிலைமை என்ன? சின்ன வயசுலயே ஆண்டவர் உன்னை தேடி பிடிச்சாரா? உண்மையா? வாலிப வயசுல இயேசுவை கண்டாய், உண்மையா? ஐயா, சின்ன வயசுல ஆண்டவர் உன்னை தேடினது உண்மை. வாலிப வயசுல ஆண்டவர் உன்னை தேடினது உண்மை. இன்னைக்கு உன் பிள்ளைகள் எல்லாம் வாலிபர்கள் ஆயாச்சு, நீ வயோதிகம் ஆயாச்சு, ரிட்டையர் ஆயாச்சு. இனி எக்ஸிட் பாயிண்ட் நெருங்கிட்டே இருக்கிறோம். ஆனால் பாடின பாடல் உண்மையா? வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்று சொல்லுகிறோமே, இயேசு பார்க்கிறார் நம்மை. மகனே மகளே, நீ வாலிப நாளிலே என்னை பார்த்தாயா? எத்தனையோ முறை உன்னை பார்ப்பதற்காக உன்னை வாசலை தட்டினேன், நீ திறந்தாயா? இன்று உனக்கு வயோதிகம், உன்னுடைய நாள் நெருங்குகிறது. நாளொன்று வரும், உன் பேரன், உன் பேத்தி, உன் பிள்ளைகள் கடைசியில வந்து உன் வாயில வந்து உன் காதுக்கு பக்கத்துல சொல்லுவான், அப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க அவருக்கு சொல்லவே வராது. சொல்றதுக்கு நல்ல வாய் கொழுப்பெல்லாம் இருக்க நேரத்துல சொல்லல. இப்போ சாக போறார். அடுத்தது பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரே அக்கறை, ஐயோ அந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயமா நரகத்து தான் போவாரு, அதனால எங்க அப்பா நரகத்து போயிடக்கூடாது. அதனால ஒரு ஆத்ம பாரத்தோட நீங்க, நாங்க ஒரு வசனம் சொல்றோம், சொல்றீங்களா? சொல்றோம். இயேசுவே, இயேசுவே, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும். அவங்க பிள்ளைகள் நினைக்கிறது வார்த்தையை மட்டும் சரியா சொல்லிட்டு அங்க வந்து பாயிண்ட் கிடைச்சிடும் அப்படின்னு இல்ல. வாயில நன்றாக உபயோகமா இருக்கிற வேலை, ஆண்டவரே நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி சொன்னா நியாயமா இருக்கும் இல்லையா? வாலிபனா இருக்கிறவள ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண விரும்புச்சு, இவன் வேண்டாம் வேண்டான்னு போயிட்டு வயசாகி போயிட்டு 70-75 வயசுல போய் எனக்கு இப்போ உன் மேல விருப்பமா தான் இருக்கு, உன்னை கல்யாணம் பண்ண வரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அததுக்குள்ள காலத்துல இல்ல செஞ்சிருக்கணும். இந்த வயசுல போயிட்டு சாக போற நேரத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லி கூட சொல்லிடு. அருமையானவர்களே, சின்ன வயசுல நம்மளை தேடி வந்த ஆண்டவர், வாலிப வயசுல நம்ம தேடி வந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாரா? நாம் எத்தனையோ முறை இந்த பாடலை பாடிவிட்டோம். எத்தனையோ முறை திருச்சபையில வந்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இது சந்தோஷத்துக்காக பாடினேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆவிக்குரியவர்கள் எதையும் ஆவிக்கேற்ற விதமாக நிதானிதான் செய்யணும், அப்படித்தானே? கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, எத்தனை முறை இந்த பாடலை பாடினோம். இந்த பாடலின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்ததா, சந்தோஷம் பொங்கினதா? அனுபவிக்காமலே ஆண்டவரை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறோமா? வேண்டாம். இதன் மூலமாக இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற கருத்தனவென்றால், உண்மையான அனுபவங்களுக்கு வருவோம். இப்பொழுது நாம் பாடின இந்த பாடல் ரகமான பாடல் எல்லாவற்றையும் பாடுவோம், ஆனால் அதற்கு இசைந்தவர்களாக பொருத்தமானவர்களாக நின்று பாடும். அல்லேலூயா. அடுத்து வருகிற பாடல் நம்பிக்கையின் பாடல்கள். நம்பிக்கைனா நம்ம பாடல் வழியாக சில நம்பிக்கைகளை வெளிப்படுத்துறோம், அப்படின்னு தானே? அதாவது அடுத்தது எனக்கு என்ன கிடைக்க போகிறேங்கிறத குறித்து நம்பிக்கையில வெளிப்படுத்துறோம். அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலான கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னா, எப்படியா பரலோகத்துக்கு போயிடலாம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு நாம என்ன செய்யணும், எதை செய்யணும், அதை சிந்திக்கிறது இல்லை. ஆனா பாடல் மூலமாக பாடுங்க, என்ன பாடுகிறோம்? சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடவே. அழகா பாடுறேன்ல, சிங்கார மாளிகை ஜெயகீதங்கள் நான் பாடுவேன். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால பரலோகத்துக்கு போகலாம். ஆனா உண்மையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணுமே. நாம் நம்பிக்கையோடு பாடுகிற பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகுமா?
யெருசலேம் என் ஆலயம் ஆசீக்கும் வீணதே, நான் அதை கண்டு பாக்கியம் ஆடைய வேண்டுமே, ஆடைய வேண்டுமே, ஆடைய வேண்டுமே. பாடல் மூலமாக நம்பிக்கைகளை வெளிப்படுத்துறோம். ஆனா இந்த நம்பிக்கை நம்மை விற்கப்படுத்துமா விற்கப்படுத்தாதா? ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த மேன்மையான ஆசீர்வாத தேசத்தை நாம பார்க்கணும். தேவ நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பாடணும், பார்க்கணும். ஆனா இந்த பாடல்கள் மூலமாக மட்டும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறதில்ல. யார் பரலோகத்துக்கு போக முடியும்? பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? நம்பிக்கையோடு நம்ம பாடுறோம் இல்லையா, பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நம்மை அனுமதிக்க வேண்டும் என்றால், இன்று நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சம்பந்தப்பட வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கை வட்டத்திலே தேவனோடு நாம் வாழ வேண்டும். இந்த நிலையற்ற உலகத்திலே நித்திய வாழ்வை தருகிறேன் என்று வாக்களித்திருக்கிறதால் அந்த தேவனோடு வாழ்ந்தால் அப்பொழுது போவோம். யார் யாரெல்லாம் போக முடியுங்கிறத இப்பவே நாம யோசிக்கலாம். இன்று என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேனா? அந்த ஆண்டவரை உணர்ந்திருக்கிறேனா? அந்த ஆண்டவருடைய ஐக்கியத்தை பெற்றிருக்கிறேனா? சிலர் கேட்பான், பிரதர் நான் பரலோகத்துக்கு போவேங்கிறது நிச்சயம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? வேத வசனங்களை காண்பிக்கிறதல்ல, பரலோகத்துக்கு போகிற நிச்சயம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. இன்று என்னுடைய ஆண்டவரோடு நான் இருந்தால் நிச்சயமாக நாளைக்கு அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் இருப்பேன். காரணம் உண்டு, அதை குறித்த வாக்குறுதி நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம், இனிமேல் எப்படி இருப்போம் நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாமும் இருப்போம். ஆகையால் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பாடல் மூலமாக. ஆனால் அந்த நம்பிக்கை என்பது ஒரு ராகத்துக்காக, ஒரு பாடல் சுவைக்காக, ஏதோ மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்பதற்காக அல்ல. உண்மையாக அந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலிருந்து தோன்ற வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் அர்ப்பணிப்பு பாடல்கள். அர்ப்பணிப்பு பாடல்கள் என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய அர்ப்பணிப்பு பாடல்கள் பாடப்படுது, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையும் தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்ன பாடியிருக்கோம்? எத்தனை முறை இந்த பாடலை பாடியிருக்கிறோம்? இது போல எத்தனை முறை பாடுகிறோம்? எத்தனையோ விதங்களை, எத்தனையோ பாடலை பாடியிருக்கிறோம். அர்ப்பணிக்கிறதுனா என்ன? ஆண்டவரே என்னை நான் உம்மிடத்துல தருகிறேன். ஆனா எத்தனையோ முறை நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து என்னை உமக்கு முற்றிலும் தருகிறேன் சொல்லிவிட்டு அப்படியே போயிருக்கிறோம். ஒருத்தர் போன் பண்ணி சொல்றார், சென்னையில இருந்து, பிரதர் நாங்க உங்களை பார்க்க விரும்புறோம். எதுக்கு? இல்லை உங்க ஊழியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கலாம் நினைக்கிறோம். கர்த்தரைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால அதனுடைய ஒரு பகுதியை கொண்டு உங்களுக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறோம். உங்களை எப்போ வந்து பார்க்கலாம், சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்கிற தோரணையை பார்த்தா கொஞ்சம் வெயிட்டான ஆள் மாதிரி தெரியுது. வாங்க பிரதர், நீங்கள் இன்னைக்கு கூட வாங்கலாம். ஏன்னா வெயிட்டான ஆள்ல, இன்னைக்கு கூட என்ன செய்யலாம், நீங்கள் வரலாம். அவர் வரான்னு சொன்னோன்னு நானும் ஒய்ஃப்ட்டு என்ன சொல்கிறேன், நல்லா சிக்கனுக்கு எல்லாம் வாங்கி கொஞ்சம் நல்லா செஞ்சு வைமா, வெயிட்டான ஆள் வர்றாங்க அப்படி. நானும் எல்லாம் வந்து சிக்கன் குழம்பு அதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். அவர் வரா, பிரதர் கர்த்தருடைய கிருபினால உங்களுடைய ஊழியம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்குது, நாங்களும் உங்கள் புத்தகங்களை நல்லா படிக்கிறோம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, அதனால தான் உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்தோம் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ என் மனசுக்குள்ள என்ன வருது? பரவாயில்ல, அடுத்து வெளிவரப்போகிற தினசரி தியானங்களுக்கு தேவையான பணத்தை ஆண்டவர் இவர் மூலமாக தான் கொடுக்க போகிறார் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு நானும் மனசுக்குள்ள கற்பனை பண்ணிட்டு, ஏமா குழம்பு குழம்பு கொஞ்சம் நல்லா வச்சு கொடுமா, அவர் இப்போ சாப்பிட என்ன செய்யணும், நல்லா திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டாச்சு, சாப்பிட்டுட்டு பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர். அப்போ நான் இது வரைக்கும் கவர் வெளியே வரல. சரி இப்போ ஜெபம் பண்ண சொல்கிறார், ஜெபம் பண்ணி வழியாக கொடுப்பார். ஜெபம் பண்ணி முடிஞ்சாச்சு,
என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை சோதரி சொல்லி முடிச்சாரு. அப்ப நாங்க வட்டுமா பிரதர் போயிட்டு வட்டுமா அப்படின்னு கிளம்பி போயிட்டார். எப்படி இருக்கும் என்ன சொல்ல வரீங்க? ஊழியக்காரங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது பிரதர். நான் அதுக்காக சொல்ல வரல, நான் அந்த மாதிரி எதிர்பார்க்கறது இல்லை. ஊழியக்காரன் எதிர்பார்க்க கூடாது. வந்தவர் எப்படிப்பட்ட தோரணையில் வந்தார், என்னமோ பெருசா செய்ய போறது மாதிரி. அப்படிதான் எங்களுக்கு ஒரு முறை அமெரிக்கால இருக்கிற ஒருதங்க, எங்க தம்பி உங்கள்கிட்ட அனுப்ப போறோம், அவர் உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய காணிக்கை கொடுப்பார், அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அவரும் ஒரு நாள் வந்தார். வந்து அவர் ஒரு பைலட், இங்கிலாண்டில் படித்து ஃப்ளைட் ஓட்டுறவர், பல நாடுகளுக்கு ஃப்ளைட் ஓட்டிட்டு போகிறார். ஒரு நாள் வந்தார், அவர் நிறைய காரியங்களை சொன்னார். நாள் முழுசும் அவருக்கு முன்னால் உட்காந்து அவருக்கு நிறைய கவுன்சிலிங் அட்வைஸ் எல்லாம் கொடுத்தோம். அவர் நிறைய காரியங்களை எங்களுக்கு சொல்லி பேசியிருந்தார். அப்புறம் சாயங்காலம் அவரை ஒரு முக்கியமான திருமணத்தை நாங்கள் போக வேண்டியிருக்கனால வலியுறுப்பி வச்சோம். அவர் எங்களுக்கு ஒரு பெரிய செக் கொடுத்துட்டு போனார். நாங்களும் சரி, ஏதோ கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு பேங்கில் டெபாசிட் பண்ணால் பவுன்ஸ் ஆகுது. ரெண்டாவது முறைச்சு டெபாசிட் பண்ணா அவங்க அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், யாரும் யாருக்கும் தரவேன் தருகிறேன் சொல்ல தேவையில்லை, அப்படித்தானே? ஒரு காணிக்கை தர சொல்ல தேவையில்லை, ஆனால் தருகிறேன் சொல்லிவிட்டு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டு அப்புறம் இல்லைன்னு போனா அப்புறம் அந்த செக் பாஸ் பண்ண வேலை, பெரிய செக் ஒன்றும் ஆகலை. எதற்கு சொல்லுகின்றால், அது ஒரு மனவிசனப்படுத்துகிற காரியம். ஆனால் இது நம்மை மனவிசனப்படுத்துகிறதே. நான் பாடின பாடல் மூலமாக ஆண்டவட்ட என்ன சொல்லுகிறோம், என்னை மூட்டிலும் ஒப்புவித்தேனே ஏற்றுக்கொள்ளும் என்றும் இயேசுதேவா, அப்படி பாடுறோம்ல. அப்ப ஆண்டவரே உமக்கு என்னை தருகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மை அப்படியே கொண்டு போகிறோமே. அடுத்த முறை இந்த பாடல்களை எல்லாம் பாடுகின்ற பொழுது கொஞ்சம் வார்த்தைகளிலும் உண்மை இருக்கணும், வசனங்களிலும் உண்மை இருக்கணும், அவிதமா உணர்ந்து பாட வேண்டும். யாரும் பாடுவதை நிறுத்தி விடாதிருங்கள். இதுவரையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட எந்த பாடலையும் பாடாம நிறுத்திடாதுங்க. எல்லா பாடலையும் நீங்க பாடுங்க, இதெல்லாம் அவசியம் நீங்க பாட வேண்டிய பாடல்கள். ஆனா இந்த பாடல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி உங்களுடைய வாழ்க்கையை பொருத்தமாக்குங்கள். அல்லேலூயா. இனி அர்த்தம் இல்லாமல் ஒரு பாட்டையும் பாட மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் ஆவியோடும் உண்மையோடு பாட சொல்லி இருக்கிறார், கருத்தோடு பாட சொல்லி இருக்கிறார். எனவே அவரை நான் வீணாக வேதனைப்படுத்துகின்ற பாடலை பாட மாட்டேன் சொல்லி ஒரு குறிக்கோள் பாடுங்க. அடுத்தபடியாக இன்னொரு பாடல், வாக்குறுதி பாடல், ப்ராமிசிங் சாங்ஸ். இது அர்ப்பணித்தேன்னு பாடுகிற பொழுது இப்பொழுதே நாம கொடுத்ததாக அர்த்தம், ஆனா கொடுக்கல. ஆனா சில நேரங்கள் என்ன பாடுறோம்னு சொன்னா அர்ப்பணி, அதாவது ப்ராமிஸ் பண்ணுகிறோம். எப்படி ப்ராமிஸ் பண்ணுகிறோம், ஓந்தன் சித்த மேசைமே எந்தன் சித்தம் வெறுத்திடுவேன், எந்த இடோ எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன், எந்த இடோ எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எத்தனையோ நூறு முறை இந்த பாடலை பாடணுமே. என்ன சொன்னோம், உம்முடைய சித்தத்தை தான் செய்வோம், எங்க சித்தத்தை எல்லாம் வெறுக்கிறோம், எங்க போக சொல்லுகிறீரோ அங்க இப்பவே போகிறேன். இந்த மாதிரி பாட்டு பாடின எத்தனையோ ஆயர்கள் கூட ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போக சொன்னா போக மாட்டாங்க. எத்தனையோ ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அவங்களோடு ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதான வேலை ஒப்பந்தத்தின்படி இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும் போகிறது கிடையாது. அரசியல்வாதியை பிடிச்சி அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி, ஐயோ எங்கள் பிள்ளைங்களெல்லாம் இங்கே தானே படிக்க விட்டுருக்கோம், இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகி போனால் பிரச்சனை ஆகுமே சொல்லி போகிறதில்ல. கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறதாக இருந்தால் நியாயப்படியான அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்படணும், அப்படித்தானே? அரசாங்கம் உங்களை வேலைக்கு அமர்த்துகின்ற பொழுது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே இடத்துல தான் வேலை தருவேன் அப்படி சொல்லியிருந்தா சரி, அப்படி சொல்லாத பட்சத்தில் டிரான்ஸ்ஃபர் வந்தால் நீங்கள் ஒத்துக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பதிலாக நீங்கள் ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகிறது, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறது அப்படி இல்லை. சட்டத்தின்படி நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர் படி போக வேண்டிய இடத்துக்கு போகலைன்னா அநியாயமாக ஒருதும் போக வேண்டியது வரும், அப்படித்தானே? யாரோ ஒருதும் போக வேண்டிய தேவையில் இருக்குமில்ல, அவன் போக வேண்டிய வரும். அதனால் டிரான்ஸ்ஃபர் நேச்சர் உள்ள வேலைகள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது முதலாவதே முடிவு பண்ணிக்கணும். அதற்கு பிறகு டிரான்ஸ்ஃபர் வந்துன்னு சொன்னால் சில காரியங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனால் பாட்டு பாடுறோம், என்ன பாட்டு பாடுறோம், அரசியல்வாதிகள் லஞ்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாட்டல் என்ன, எந்த இடம் எனக்கு காட்டினோ இயேசுவே அங்கே இதோ போகிறேன். ஆமருமையானவர்களே, நிறைய பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம், அப்படி தானே?
பலவிதத்தில் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கோம். இறுதியில் ஒன்றை பார்த்து முடிக்கிறோம். இது என்னவன் சொன்னால், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அடிக்கடி பாடுறோம். அப்படிதானே ஆவிக்குரிய அனுபவங்கள். ஒரு முறை ஒரு டிவியில் ஒரு அம்மா ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எந்த அம்மானாலும் கற்பனை பண்ணாதுங்க, ஏன்னா ஒரு பாடலை நிறைய அம்மாக்கள் பாடுறாங்க. அதனால நான் ஒரு பாடலை சொல்லுகிற பொழுது நீங்கள் வந்து அந்த அம்மாவை நினைக்கக்கூடாது. ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய உடை சொல்லுகிறது இவங்க உலகத்தினுடைய நாகரிகத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவங்க. அவருடைய ஹேர் ஸ்டைல், அவங்களுடைய எல்லா தோரணைகளும், எல்லா நடைமுறைகளும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க உலகத்தினுடைய நாகரிகத்துக்கு இசைந்து உலக ஆடம்பரத்துக்கு ஏற்றபடி வாழ்வுகள் தெரியுது. ஆனால் அவங்க ஒரு அருமையான பாடல் பாடுறாங்க. என்ன பாடல்னா, அனுபவம் நிறைந்த ஒரு பாடல். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே எசையா, உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே எசையா, உம்மன்பை ருசிக்கையிலே. பாடல் என்ன சொல்லுகிறது, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. அவங்கள பார்த்தாலே அதுதான் உலகம்னு தெரியுது. தன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் தன்னுடைய தோற்றத்திலும் உலகத்தை பிரதிபலித்துக் கொண்டு அனுபவம் என்ன சொல்லுகிறது, உலகத்தை மறக்கிறேன். எவ்வளவு பெரிய போலித்தனம் பார்த்தீங்களா கிறிஸ்தவத்தில். உலகத்துக்கேற்றபடி உடையணிந்து கொண்டு, உலகத்துக்கேற்றபடியான நாகரிகத்தை பின்பற்றி, உலகத்துக்கேற்றபடி ஹேர் ஸ்டைல், உலகத்தையுமே ட்ரெஸ் கோடு, இப்படித்தான் ஆண்களும் பெண்களும் என்று அநேகர் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்தது போல பாட. அனுபவம், இது அனுபவமா? நாம் அடையாத அனுபவங்களை அனுபவிப்பது போல காண்பிக்கிறதுனால நாம் அடைய வேண்டிய அனுபவங்களை பெறாமல் போகிறோம். அப்படித்தானே? இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் ரொம்ப டாப் மோஸ்ட் அனுபவத்தில் இருப்பாங்க. என்ன அனுபவம், மான்கள் நீருடை வாஞ்சித்து கதருமா போலவே, என்னாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. ஒரு ஜபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, பாட்டு பாட வந்தால் என்ன பாடல், அனுபவம். என்ன அனுபவம், மான்கள் தாவீதுடைய அனுபவம். தாவீது சொன்ன, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா என் தேவனே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. எப்பொழுது உடைய சமூகத்திலே நான் வந்திருப்பேன், அதை அனுபவங்க. அவன் ஆண்டவரை தேடினான், ஆண்டவரோடு உள்ள ஏற்படுத்திக் கொண்ட உறவின் மூலமாக அந்த அனுபவம் அவனுக்கு இருந்தது. ஆண்டவரை தேடுகிற ஒரு ஆத்துமா இருந்தது. நீ பாடலுக்காக சொல்லுகிறாய் அனுபவம் இல்லையா? எப்போ வருவி என் இயேசுவே, ஏங்கியே என் உள்ளம் தேடுதே, பறந்து விரைந்து வாருமே. நலகான பாடல். என்னமோ ரொம்ப அவசரமா ஆண்டவரை எதிர்பார்த்துருக்கிறோம், வாரும் அப்படின்னு. உண்மையா? எத்தனை முறை ஆண்டவரை குறித்த விழிப்புணர்வுடையளாக இருக்கிறோம். ஆம், அருமையாளை, அனுபவிக்காத அனுபவங்களை அனுபவிப்பது போல் நாம் காண்பிப்போம் என்று சொன்னால் அடைய வேண்டிய அனுபவங்களை அடைவதற்கு அது தடையாகிவிடும். உண்மையான கிறிஸ்தவ மக்கள், நாம் பாடுகிற பாடல்களிலும் உண்மை இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவனே அது பரிகசிக்கப்படுவது போல இருக்கும். சிந்திப்போம், உணர்வடைவோம். தேவ சமூகத்தில் நாம் பாடுகிற பாடல்கள் கூட ஒரு உண்மையை பிரதிபலிக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா. தொலைபேசி எண்
0413 2236 3 6. In English, Samson Paul, 126 Muthaya Mudaliyar Street, Pondicherry, 605003, India. Phone 0413 22 36042.